ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீமா கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அதில் ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. இது நீங்கள் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த சன்னா தாங்க செய்ய போகிறோம். இதை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சன்னா வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க, இல்லைன்னா ஒரு 8 மணி நேரம் ஊறுனா கரெக்டாக இருக்கும். காலையில் ஊற வச்சிங்கன்னா ஈவினிங்காக செய்யலாம். பாருங்க, நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா எப்படி ஊறி இருக்கு பாருங்க. இப்போது இதை நம்ம வந்து மிக்சியில் மாற்றிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எப்படி ஊறி இருக்குன்னு? இதை நம்ம இந்த குக்கரில் மாற்றிக்கலாம். இந்த ஊற வச்ச தண்ணி நம்ம கொஞ்சம் இதிலே ட்ராப் பண்ணிக்கலாம். அப்படி ட்ரைன் பண்ணிக்கலாம். புதுசாக கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு அரை உப்பு போட்டு நம்ம வேக வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டு இதெல்லாம் சுடட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நாங்கள் ஒரு 2 வத்தலை கிள்ளி இப்படி போட்டுக்கோங்க. வத்தல் போடும்போது ரொம்ப வாசனை இருக்கும். இப்போ நம்ம வடிச்சு வச்சுருக்கோம், இதையும் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படி கிண்டி விடுங்க. எல்லாமே ஒன்றா ஒட்டி வரும்போது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா டேஸ்ட் சமயத்தில் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க. நம்ம இப்போது நிறுத்திடலாம். ஸ்டவ் நிறுத்திட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹெல்த்தி ஸ்நாக்ஸு சுட்டல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.